திருஷ்டி போட்டார். இப்போ சமீபத்தில் திருஷ்டி போட்டதில் ஒரு அணையே உடஞ்சி போச்சு, திருஷ்டி போட்டதில் அணையே உடஞ்சி போச்சு. ஆக ராஜேந்திரன் போட்ட திருஷ்டியில் என் தொண்டை கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி பேச்சுக்கு ரொம்ப முக்கியமானது தொண்டை, அதுக்கு அடுத்தது மண்டை. இப்போ நீங்கள்லாம் சிரிக்கிறத பார்த்தா தொண்டை சரியாக இருக்குது, மண்டை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் நான் பேசுகிற அப்புறம் தான் பார்க்கணும். கலைஞர் அவர்களை இவ்வளவு தூரத்தில் அருகே இருந்து முதல் முதல் பார்த்தது 1968. அவர் முதுகத்தை பார்த்தேன், முதுகத்தை பார்க்க முடிந்தது. விமானத்தில் நான் 3வது வரிசையில் இருக்கிறேன், கலைஞர் அவர்கள் முதல் வரிசையில் இருக்கிறார்கள். 1968 செப்டம்பர் 10 என்று நினைக்கிறேன். அண்ணா அறுவை சிகிச்சைக்காக நியூயார்க் செல்ல வேண்டும். அப்பொழுது சென்னையிலிருந்து நேராக நியூயார்க் செல்வதற்கு விமானம் கிடையாது, பம்பாய் வரை சென்று தான் போக வேண்டும். நான் வெளிநாட்டில் படிப்பதற்காக செல்கிறேன். சி சுப்பிரமணியம், மூப்பனார், மதியழகன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். முதல் முன்னால் இருக்கிற 4 பேருடைய இடம் காலியாக இருக்கிறது. கலைஞரும் நாவலரும் வருகிறார்கள். இடது பக்கம் அவர்களுக்கு இடம் போட்டிருக்கிறது. நாவலர் ஒரு இடத்தில் இருந்தார். அண்ணாவும் மருத்துவரும் அடுத்த 2 இருக்க வேண்டும். கலைஞர் அவர்கள் வந்து மருத்துவர் இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து கொண்டார். அந்த பணிப்பெண் வந்து உங்கள் இடம் அங்கே இருக்கிறது என்று சொன்னார். கலைஞர் இப்படி கையை காட்டினார். அந்த அம்மா அதுக்கப்புறம் பேசலை. அண்ணா வந்தார்கள். அவர் இருக்கையில் இருந்த பிறகு மருத்துவர் வந்து நிற்கிறார். ஏன்னா அவர் இடத்துல கலைஞர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். நின்றுக்கிட்டே இருந்தார். அங்கே போய் உட்காருங்கன்னு சொன்னார். அங்கே போய் உட்கார்ந்தார். அப்போ தான் நினச்சி பார்த்தேன்னா அசர்ட்டிவ்னு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒருவர் என்று. நான் வெளிநாட்டில் போய் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அண்ணா தவறிவிட்டார். அதன் பிறகு கலைஞர் அவர்கள் அந்த முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார்கள். நான் ஒரு 4 பிறகு தான் இங்கே வந்தேன். 72 வந்து சேர்ந்தேன். என்னுடைய நண்பர் வகுப்பு தோழர் பன்ருட்டியார் ஒரு இதழ் நடத்தி கொண்டிருந்தார், உரிமை வேட்கை என்று. அப்பொழுது அந்த உரிமை வேட்கையில் நான் எழுதுகின்ற சில வாய்ப்புகள் கிடைத்தது. நாரா நாச்சியப்பன் எழுத நடத்திய இளந்தமிழர் என்ற நூலிலும் எழுதுவேன். நான் என் பெயரை வைத்து எழுதவில்லை. என் பெயர் சாதிக் என்பதன் பொருள் உண்மை பேசுபவன் என்று பொருள். ஆகவே வாய்மையோன் என்ற பெயரில் நான் எழுதிய காரணத்தினால் யாருக்கும் நான் தான் எழுதுகிறேன் என்று தெரியாது. அப்பொழுது பெரியாருடைய ஒரு படம், வெண்டாடி, பின்னணியில் கருப்பு, அதை கொடுத்து இது அட்டைப்படத்தில் வருகிறது, இதற்கு உரிய தலைப்பு போட வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் இந்த பெரியாரின் குணநலன்கள் அவருடைய கொள்கைகளை உள்ளடக்கி காரிருள் சூழ்ந்த வானில் கதிரென தோன்றி வந்தாய், பாரினை விழிக்கச் செய்ய பகுத்தறிவாய் நின்றாய் என்று கூட பகுத்தறிவுன்னு சொன்னாங்க. இந்த 2 சொல்லுதான், பாரினையே விழிக்க செய்கிறது, உலகத்தையே விழிக்க செய்வதற்காக பகுத்தறிவாக இருக்காருன்னா அவர் தான் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் அடிப்படை. அப்புறம் 30 விழா வருகிறது. அப்பொழுது நான் ஒரு பாடல் எழுத வேண்டியது, கவிதை எழுதினேன். 30 விழா எடுப்போம் முழங்கட்டு உரிமை வேட்கை. உரிமை வேட்கைங்கிறது தான் அவர் பன்ருட்டியாருடைய நூல் அந்த இதழ். முழங்கட்டு உரிமை வேட்கை, எப்பரும் பணியும் செய்ய எழுகணும் கழக வீரர். அடுத்தபடியாக அப்பொழுதுதான் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணர்த்து வகையில் வாங்கும் சுதந்திரம் வடவர் கையில் நாம் வாடும் நிலை என தந்தை உரைத்ததும், அன்றைக்கு சொன்னது, சுதந்திரம் வாங்கும்போது சொன்னது, இப்போ தெரியுது எல்லாருக்கும் நம்ம எப்படி வாடிக்கிட்டுருக்கோங்கிறது. வாங்கும் சுதந்திரம் வடவர் கையில் நாம் வாடும் நிலை என தந்தை உரைத்ததும், ஏங்கும் தென்புலம் எழிச்சு உற்றிட எண்ணி நல்வழி அண்ணன் சொன்னதும், அண்ணன் என்று ஓர் அறிஞன் இருந்ததும், அறிவு சுடரன தந்தை திகழ்ந்ததும், தன்னை மறந்து இன்று தவறு வழி செல்லும் தம்பி தங்கைகள் உணரச் செல்வோம்.
அப்போ தான் போயிட்டுருக்காங்க எல்லோரும் வழியை. அவங்களெல்லாம் வந்து உணரும்படியாக சொல்லணுங்கிறதுக்காக அன்றைக்கு எழுதிய பாடல். அதே நேரத்தில் கலைஞரவர்களுடைய பிறந்தநாள் வெளிகின்றது. அந்த பாடல் முழுமையாக எனக்கு நினைவில்லை, காரணம் அது இப்போ என்னுடைய இருப்பிலே இல்லை. ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறேன் சின்னஞ்சிறு வயதில்னு, அதில் இருக்கும்னு எடுத்து பார்த்து அதில் இல்லை. இல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை பதிப்பித்த ஒரு இருகூறான்ங்கிற ஒரு நம்ம இதில் அவர் இந்த நம்ம நூலகத்தில் விற்கணும். அப்போ ஆட்சி மாறிட்டுது. இந்த கவிதை இருந்தால் ஒரு வேளை நூலகத்தில் எடுக்க மாட்டாங்கன்னு கவிதையை எடுத்துப்பட்டார். இருந்தாலும் அதனுடைய முதல் அடியும் கடைசி அடியும் நல்லா ஞாபகம் இருக்கிறது. கண்ணொளி தந்தாய் அன்று கைரிக்ஷா ஒழித்தாய் என்று நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கேம்ப் போட்டு எல்லாருக்கும் கண்ணை சோதனை பண்ணி எல்லாருக்கும் இலவசமாக கண்ணாடி கொடுக்குற ஒரு திட்டத்தை கலைஞர் தான் கொண்டு வந்தார். அதுக்கு தான் கண்ணொளி தந்தாய் அன்று கைரிக்ஷா ஒழித்தாய் என்று. அந்த நேரத்தில் தான் கைரிக்ஷா ஒழித்தார். இன்றைக்கு வரலும் வங்காளத்தில் கைரிக்ஷா ஒழிக்கலை, அந்த காலத்திலே ஒழிச்சது. பிளாப்ளான்னு வேறு எது எழுதியிருக்கிறேன். கடைசி எழுதுனது பண்ணொலி காதில் வந்து பாய பல்லாண்டு வாழின் ஏ என்று கலைஞருக்காக எழுதின பாடல். சரி, அதோடு முடிஞ்சதா இல்லை. நான் எப்படி வந்தேன்? இவர் சொன்ன மாதிரி 5வது வகுப்பு படிச்சுட்டு ஆங்கிலம் தெரியாத காரணத்தினால 6வது வகுப்பு போக முடியாமல் திரும்பவும் 5வது வகுப்பை படித்தேன். அதனால தான் என்னுடைய இளைய மாணவர்களுக்கு சொல்கிறது, நீங்கள் அன்னை பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகின்ற சென்னை பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் துணை வந்துட வரணுமா? 5வது வகுப்பு 2 முறை படிக்கும், அதான் முதல் குவாலிஃபிகேஷன், இல்லைன்னா வர முடியாது. அடுத்தபடியாக நான் 10வது வகுப்பு படிக்கும்போது என்னை சென்னைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. நெல்லையில் இருந்து இரவெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்து ஒவ்வொரு ஸ்டேஷன் பேராக எழுதிக்கிட்டே வந்தேன். ஸ்டீபன் தம்மான்னு ஒரு ஆசிரியர் வந்து தலையில் தட்டி என்னடா பண்ணுறேன்னாரு, ஸ்டேஷன்லாம் எழுதிட்டு வரேன். அப்போ தான் சொன்னார், 2.5 அணா, அதாவது இப்போ 15 பைசா, இந்த 2.5 அணாக்கு ஒரு பொருசை இருக்குடா, அதை வாங்கினா போது ஏன் பண்ணி இப்படி பிடிக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆங்கிலம் தெரியாத ஒரு அறியாதை, ரயில்வே கைடு இருக்கிறது என்பதே தெரியாமை, அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாமை. அப்படி இருந்த ஒருவனை ஒரு அன்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவந்தராக போட்ட கலைஞர் எப்படி போட்டார்? ஒரு அன்றைக்கு வந்து போடலை, 52 SSLC எழுதின கோடையில் வருகிற பராசக்தி வருகிறது. பராசக்தி சினிமா இப்போ நிறைய பேர் இப்போ திறந்திருக்க மாட்டிங்க இங்கே இருக்கிறதில்ல. 52 பராசக்தியில் சமூக நிலையை பற்றி போடுறதுக்கு ஒரு பாடல், பாரதியார் பாடலையும் எடுத்து போட்டார். நெஞ்சு பொறுக்குது இல்லையே, இந்த நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது. இந்த சமுதாயத்தை பற்றி சொல்கிறதுக்காக அப்படி ஒரு பாடல், பொருளாதாரத்தை பற்றி சொல்வதற்காக பாடுகிற பாடு. பொருளே இல்லாக்கு தொல்லையா, அவர் பாடினார், என்னுடைய மாணவர் தான் அவர், அவர் பாடினாலும் பாடினார். பொருளே இல்லாக்கு தொல்லையா, புது வாழ்வே இல்லையா, இருள் நீங்கும் மார்க்கம் இல்லையா, இறைவா நீ சொல்லையான்ட்டு இறைவாட்ட போய் சொல்கிற மாதிரி, இறைவன்கிட்ட போய் வேண்டுற மாதிரி இந்த பாடலை ஒன்று போட்டு பொருளாதாரத்தை பற்றி ஒரு பாடல். அதில் அரசியல் எங்கே வருது? கடைசியாக இறுதி கட்டத்தில் அரசியல் வருது. அரோகரா என்றா நம் சொல் ஆண்டவனுக்கு எட்டி பயன் இல்லை, அரசாங்கத்துக்கு எட்ட வேண்டும் என்று SS ராஜேந்திரத்தை சொல். அதாவது ஆண்டவன்கிட்டருந்து வரும், நின்று கொல்லும்னு சொல்லுவாங்க, அது வரும், அது வரலும் தாங்காது, 5-5 வருஷத்துக்கு மாறுது, மாற்றங்கள் வருது, அந்த மாதிரி இருக்கிறது. இதுக்கடையில் நிறைய திட்டங்கள் போடுறாங்க, நிறைய பட்ஜெட்டில் பணம் போடுறாங்க. அண்ணா சொன்னார் ஒரு முறை, பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்க, வெளியே வந்தப்புறம் நீங்கள் ஒதுக்குறீங்கன்னு. இது தமிழில் ஒரே சொல், ஒதுக்குறேன்னு சொல்லிப்பட்டான். பட்ஜெட்டில் ஒதுக்கலாம் ஒதுக்கலான்னு பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒதுக்குறது நீங்கள் இறங்கினதுக்கு அப்புறமும் ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் வருது. அது ஆங்கிலத்தில் சொல்லுவான்னு கேட்டாங்க அண்ணாட்ட டெல்லியில். அப்போ சொன்னார், பட்ஜெட்டில் ஒதுக்குறதுக்கு பேர் அலாட்டுன்னு பேர், நம்ம எடுத்துக்கிறதுக்கு பேர் அபேஸ்ன்னு பேர். அண்ணா சொன்னது அலாட்டு அபேஸ், ரெண்டு ஒதுக்குறது தான் தமிழில் எப்படி ஒரு சொல்ல போட்டுப்பட்டாங்க. அந்த நிலையில் இந்த பராசக்தியில்
வரும்போது ஒரு இடம், உனக்கு ஏன் இந்த அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று ஒரு வசனம் வரும், கலைஞருடைய வசனம். ஒரு அங்க ஏற்கனவே இடை மறித்த ஒரு பேச வருவார், அப்போ சிவாஜி பேசுகிறாரு, உனக்கேன் இந்த அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை சொன்ன உடனே அந்த ஆள் பயந்து போய் உட்கார்ந்து வர கீழே. கலைஞர் கொண்டு வந்த காட்சி அது. அதில் சொல்லக்கூடியது சிவாஜி சொல்வதல்ல, கலைஞருக்கு இந்த உலகத்தின் மேல் ஒரு அக்கறை இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு சென்டென்ஸ் போட்டு மாதிரி போட்டு. இது போன்று 52 வந்த அந்த பராசக்தி தான் எங்களை எல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டது. அதில் இருந்து தான் நம்மளுக்கு ஒரு சக்தி இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஆற்றல் இருக்குங்கிறது தெரிஞ்சு. அது வரலும் இந்த ரெண்டரையா புஸ்தகம் தெரியாமல் ஆங்கிலம் தெரியாமல் போய் 5-6 வகுப்பு போகாமல் 5வது வகுப்பு இருந்தது. இது மாதிரிலாம் போயிட்டு நம்ம இருந்தோம். அதற்கப்புறம் ஒரு உணர்வு வந்து ஒரு முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கிளை தொடங்கணும்னு எங்கள் ஊரில் கொண்டு வரணும். யாரும் சேர மாட்டேங்கிறாங்க, 5 பேர் தான் சேர்ந்தோம். அதனால் கிளை வைக்கணும்னா 20 பேர் வரணும்னு அப்போ திட்டம் இருந்தது. 20 பேர் கிடைக்காது. அப்புறம் மறுமலர்ச்சி மரணம்னு ஒன்று வச்சிருந்தோம் எங்கள் இல்லை கிராமத்தில். மறுமலர்ச்சி மரணம்னு ஒன்று தோற்றுவித்து அதில் பெரியாருடைய சொல், அண்ணாவுடைய சொல், கலைஞருடைய சொல், இதுகளெல்லாம் சின்ன சின்ன பிட் நோட்டீஸ் அடித்து ஊர் ஊராக கொண்டு கொடுப்போம். போகிற வழியில் கல்லை விட்டுலாம் எறிவாங்க அந்த காலத்தில். இப்போ அவங்க எதிர்கட்சி நம்ம சொல்லக்கூடாது, இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க. அதனால் அந்த நேரத்தில், அப்போ அந்த நேரத்தில் இருந்தவங்களாம் இப்போ இல்லை, அந்த நேரத்தில் இருந்தவங்க இப்போ இல்லை. எங்களை மாதிரி 1-2 பேர் தான் அதில் இதுலேயும் சேர்ந்து இருக்கிறோம். மற்றவங்களாம் புதுசு, இங்கே இருக்கிறவங்களும் புதுசு, அங்கே இருக்கிறவங்களும் புதுசுங்கிற மாதிரி இருக்கிறது. அதனால் அந்த நிலைமைகள்லாம் தெரியாது யாருக்கும். அந்த ஒரு கட்டத்தில் இப்போ ராஜேந்திர பின்னால்ருந்து இழுப்பார், 10 நிமிஷத்தில் முடிக்கணும். நான் துணைவேந்தரா வருவரலும் கதை சொல்கிறவர்களும் பொறுத்தா போதும், அது ஒரு சீக்கிரம் சொல்லிடுறாரு. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். துணைவேந்தர் தான் இங்கே கூப்பிட்ருக்கீங்க. இந்த நிலையில் நாங்கள் வந்தது. அப்போது கல்லை விட்டு எறிவாங்க, அடிப்பாங்க, கொலை செய்தது கூட முடியும் அந்த மாதிரி இருந்தது. 55 மறுமலர்ச்சி மன்றத்தை விட்டுட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து சேர்ந்தோம். பழநெடுமாறன் ஆசிரியர், கி வீரமணி, எஸ்டிஎஸ் எல்லோரும் அங்கே இருந்தாங்க. நெடுமாறனும் கி வீரமணியும் சீக்கிரம் வந்துட்டாங்க வெளியே. எஸ்டிஎஸ் ரொம்ப நாளாக இருந்தார், யார்கிட்ட கேட்டாலும் எங்கள் கிளாஸ்மேட்டுமா. எஸ்டிஎஸ் யார்கிட்ட கேட்டாலும் கிளாஸ்மேட்டு. அது ரொம்ப நாளாக இருந்து எல்லாருக்கும் கிளாஸ்மேட் ஆகி போயிட்டாங்க. ஆனால் திராவிட உணர்ச்சிகளை உருவாக்கினார்கள். அந்த எஸ்டிஎஸ்க்கு அப்போ சோமுன்னு தான் பேர். சண்டை நடந்தாலும் சச்சரவு நடந்தாலும் சோமை கூப்பிடுங்கன்னு ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வயசான சொல்லணும் அப்படி தான் சொல்லுவார். சண்டையாக சோமுவை கூப்பிடுங்கன்னா சோமு வந்து சமாதானப்படுத்துவார். சோமு சொன்னால் எல்லோரும் கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தது. நல்லா கழகத்தை வளர்ந்தார். அதிலிருந்து எங்களுக்கு உணர்வுகள்லாம் நிறைய வருவதற்கு வாய்ப்பு வந்தது. அப்போ நான் எப்படி துணைவேந்தரான எங்களுக்கு 1984 கலைஞருக்கு மணி விழா. இங்கே இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஒருவேளை இவங்க நமக்கு தளபதி தலைவருக்கும் கூட தெரியாமல் இருக்கலாம். 84 அவரிடம் உதவி செய்ய கேட்டு உயர்ந்தவர்கள் யாரும் எம்ஜிஆர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, கொடி கட்டி பறக்குன்ட்டு யாரும் கற்று எழுத வரவில்லை. அப்பொழுதுதான் பேராசிரியர் அவர்கள் எனக்கு ஒரு தூது அனுப்பினார்கள், நீ கற்று எழுத வேண்டும் என்று. அப்பொழுது நான் எம்ஐடி, குரோம்பேட்டை எம்ஐடியில் நான் டைரக்டராக இருக்கிறேன். நான் அவர்களுடைய தனிப்பட்ட குணங்களை பட்டியலிட்டு நான் எழுத முடியாது. அவருடைய நூல் ஏதாவது ஒன்றை கொடுங்கள், அந்த நூலை ஆய்வு செய்து அதில் அவர்களுடைய குணநலன்கள், அவருடைய திறமைகள் எல்லாத்தையும் நான் எழுதுவேன்னு சொன்னேன். அப்போ வந்து தேன் அலைகள், அடைகள் அல்ல தேன் அலைகள் என்ற ஒரு நூல், 12 கதை இருந்தது. கலைஞருடைய 12 கதை, சுருக்கமான கதை, பழம் இலக்கியங்கள், திருக்குறளெல்லாம் அதில் அந்த கருத்து வரக்கூடிய அளவுக்கு கருத்தாலும் பண்ணாங்க. அந்த நூலில் 208வது பக்கம் என்னுடைய வந்து விமர்சன கற்று வந்திருக்கு. அந்த நூலுக்கு அறிஞர்கள் பார்வையில் கலைஞர்னு பெயர் கொடுத்தாங்க. நான் அப்போ பெரிய அறிஞர் இல்லை, ஆனால் கலைஞர் என்னையே அறிஞர் என்று ஒத்துக்கொண்டார்.
அதுதான் எனக்கு ரொம்ப பெருமை. இதுதான் நூல். இந்த நூல் அநேகமாக இப்பொழுது யார்கிட்ட இல்லை. அதான் மனுஷபுத்திரன் சொல்லியிருக்காரு, இதை நான் மறுபதிப்பு பண்ணுவேன்னு ஒத்துக்கிட்டுருக்காரு. அதனால் அவர் தான் தொந்தரவு கொடுத்து மறுபதிப்பு பண்ண சொல்லணும். அது அடுத்தபடியாக சொன்னால், அண்மையில் தளபதி MK ஸ்டாலின் செயலர் தலைவர்னு போட்டு 1917 எனக்கு ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வந்தது. அது என்னவென்றால், கலைஞர் ஆட்சியில் அவருடைய சாதனைகளில் சிறுபான்மையினருக்கு என்ன செய்தார், ஆங்கிலத்தில் வேணும் தமிழில் வேணும் கேட்டேன். ஆகவே தமிழில் எழுதினேன். பக்கத்துலேயே இந்த கூகுளில் டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப எளிதாக இருந்தது. நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன்னு எழுதினேன். அதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஒத்து பார்த்தேன், தேங்க்ஸ் பார்த்து லோனு வந்தது. நகைச்சுவைக்க சொல்ல இப்படி தான் வந்தது. நன்றி கடன் பட்டுள்ளேன்னு எழுதுனா தேங்க்ஸ் பார்த்து லோன் வந்தது. சரி, இந்த டிரான்ஸ்லேஷனை பார்த்து எழுதுனா கலைஞருடைய சாதனைகள் அதில் வராது. கேட்டால் அதை விட்டுட்டு நானே மொழிபெயர்த்து அனுப்பினேன். ஏன்னா நான் ஆங்கிலத்தில் எனக்கு அவ்வளோ நல்ல அறிவு கிடையாது. அந்த காலத்தில் தமிழில் நல்லா பேசுவேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தேன். தமிழில் தமிழில் பேசுகிற ஆங்கிலத்தில் பேசுவேன்னு சொன்ன நேரம் அப்போ லெக்சரர், ஆங்கிலத்தில் அழகாக பேசுவேன், தமிழில் தப்பு தூரமாக பேசுவேன். இப்பொழுது தமிழில் பேசக்கூடிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது என்ன? இப்போ பழைய மாணவன் ஒருவனை கூப்பிட்டு கேட்டேன், அவன் தான் உண்மையை பேசுவான். அது வேறு முக்கியம். கேட்டேன், தமிழ்லே பேசுங்க சார். நான் ஏன்னா தமிழ்லே தப்பு தூரமாக பேசுவேன்டா என்ன? இல்லை இல்லை, நீங்கள் ஆங்கிலத்துலேயும் அப்படி தான் பேசுறீங்க. அண்ணிலிருந்தால் தப்பு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழில் பேசுவோன்னு நான் பேச ஆரம்பிச்சேன். அது ஓரளவு வந்துடுது. அந்த அளவில் ஆங்கிலத்துலேயும் நான் அனுப்பிட்டேன். இதை எழுதி குறிப்பு எழுதியிருக்கிறேன். தமிழிலும் ஆங்கிலத்திலும் இமெயில் செய்யப்பட்டது. நூல் சிடி அளவிலேயே வருவதாக அறிகிறேன். நூல் அளவில் வருமா என்பது தெரியவில்லை என்று இதற்கு நண்பர் ஒரு துணைவேந்தர் ஏ ராமசாமி அவங்க இங்கே இருக்காரான் வந்திருக்காரா, அங்கே இருக்கார். அவர் தான் பொறுப்பு இதுக்கு. அவர் தொந்தரவு கொடுத்து எப்படியாவது சீக்கிரம் தாங்கன்றதுக்கு வாங்கினார், வாங்கி கொடுத்துருக்குறார். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து கலைஞரை அடிக்கடி பார்த்தது கிடையாது. முதல்ல பார்த்தது 54 நெல்லை மாநாட்டில் தான் முதல்ல அவர் பேச்சை கேட்டேன். அப்போது இடமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மாநாடு நடத்துறதுக்கு. ஒரு சிறிய இடம் கொடுத்தாங்க, அந்த இடம் காணாது. ஆகவே நான் படித்த செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி, அந்த கல்லூரியில் அந்த வளாகத்தினுடைய சுவரை உடைத்து கொடுத்தார்கள். பாதி இவங்க கொடுத்த இடம், பாதி எங்கள் கல்லூரி கொடுத்த இடத்துல நடந்தது. அண்ணா வந்து பேசுனார், சிற்றரசு பேசுகிறார். அப்போ சிற்றரசு பேச்சு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும், சிறுவர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தீப்பொறி மாதிரி படி ஒரு பத்திரிகை நடத்தினார். MGR அப்போ அவ்வளோ பேசுகிறதில்ல, ஒரு நாடகம் மட்டும் போட்டார், இன்பக் கனவுன்னு ஒரு நாடகம் போட்டார். கலைஞர் அண்ணாவுக்கு முன்னால் தான் வந்து பேசுறதுக்கு வந்தார். அண்ணா கடைசியாக பேசுறதுக்கு வந்தார். அப்போ தூரத்திலிருந்து பார்த்தது. அடுத்தது அந்த ஏரோப்ளேனில் போகும்போது அவரை பின்னாலேயே பக்கத்தில் இருந்து பார்த்து, மூணாவது வரிசையில் இருந்து அவர் முதல் வரிசையில் இருந்து பார்த்தது. அப்போது என்ன துணைவேந்தரா போடுற பற்றி ஒரு விஷயம் வந்தது. துணைவேந்தரா போடுவாங்களோ தெரில. PC அலெக்சாண்டர் இருந்தார் ஒரு முறை கவர்னராக. அவர் நீ லாயக்கு இல்லைன்னு தரேன், நீ இன்ஜினியரு, நீ போய் மதுரை பல்கலைக்கழகத்தில் உன்னால் சமாளிக்க முடியாது, நீ என்ன இன்ஜினியருக்கு என்ன முடியும்ட்டாரு. சரிங்க வந்துட்டேன். அப்புறம் கலைஞர் அவர்கள் போடுவாருங்கிறதுல ஒரு நல்ல நம்பிக்கை இருந்து பர்னாலாக இருந்தார். நவம்பர் 10 சமது சாஹிப் அப்துல் சமது எதிர்கட்சியில் இருக்கார். அவர்கிட்ட ஒரு ஆள் எனக்காக சொன்னார், கலைஞர்கிட்ட கேளுங்க, இவருக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேளுங்க. அவர் அங்கேருந்து திரும்ப ஃபோன் பண்ணோரு உடனே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னாரு. நான் நினச்சேன் போட்டாங்க போட்டுக்கு நம்மளேண்ணா, ஆனால் அந்த நேரத்தில் கீழே போட்டாங்க நம்மளை. கலைஞர் சொன்னது தான், பட்டியலில் இருக்கிறார் ஆனால் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போட மாட்டேன். அங்கே ஏற்கனவே 2 சண்டை போடுறாங்க, இவர் போனால் இன்னும் எத்தனை பேர் சண்டை போடுவாங்களோ தெரியாது. சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போட மாட்டேன்னு 10 சொல்லிட்டாரு. 13 டாக்டர் அனந்தகிருஷ்ணன் MIT கலைஞரையும் பேராசிரியர் கொட்டிக்கிட்டு வந்திருக்காரு ஒரு கட்டடத்தை திறப்பதற்கு. நான் காமராஜர் திட்டத்தில் நான் வெளியே வந்துட்டேன்.
அது இந்த ஏக்கர் உங்களுக்கு நிறைய பேர் காமராஜர் திட்டம்னு என்னன்னு தெரியாது. இதாக நல்லா இருக்கிறவங்க நல்லா வேலை பார்க்குறவங்கள இருக்க விட மாட்டாங்க, கீழே இறக்கிடுவாங்க. அந்த திட்டத்தில் என்ன வழியை வாங்கினாலும் வந்துட்டேன், ஏன்னா ஒரே இடத்துல இருக்க வேண்டான்னு. அப்போ நான் வந்து ஒரு பார்வையாளராக அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கு கீழே நான் ஒர்க் பண்ணுறப்போ என்னை புகழ்ந்து பேசுகிறேன். இந்த ரெண்டு பேர் இருக்கும்போது இந்த கட்டடம் 11 மாதத்தில் முடிந்ததுன்னா இதை இவர் தான் தொடங்கினார், அது எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு பண்ணார். அந்த என்றைக்கு கட்டடம் தொடங்கினாங்களோ அன்றைக்கே இந்த இருக்கைகள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிட்டார். ஆகவே கட்டடம் இன்றைக்கி நீங்கள் திறக்க வந்திருக்க அன்றைக்கி இருக்கைகள்லாம் போட்டாச்சுன்னா அரசாங்கத்தில் கட்டடம் கட்டி முடித்து ரொம்ப நாளாக இருக்கையே இருக்காது. நாங்கள்லாம் வகுப்பிலிருந்து தூக்கி தூக்கி கொண்டு போடுவோம், அப்புறம் வகுப்புக்கு திரும்ப தூக்கிட்டு போவோம். விவேகானந்தா ஆடிட்டோரியம்னு ஒன்று கிட்டத்தட்ட 30 வருஷமாக இருக்கை இல்லாமல் இருந்தது, இந்தி பொறியியல் கல்லூரியில் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்தேன். இப்போ இவர் பேசுகிறதுலேருந்து அவங்க ரெண்டு பேரும் பேராசிரியரும் கலைஞரும் ஏதோ பேசிக்கிட்டாங்க, அப்போ ஏதோ நடக்குன்னு எனக்கு தெரியும். அன்றைக்கு இவர் என்னுடைய திறமைகளை பற்றி சிறப்பாக பேசியதுதான் முக்கியமான கட்டம். அதுக்காக நான் உங்களுக்கு வணங்கு. இது நடந்து 13ஆம் தேதி எங்கள் அண்ணன் பேத்தி கல்யாணம், நான் ஊருக்கு போயிட்டேன். 22ஆம் தேதி 9வது நாள் வருது, இவர்கிட்ட போய் கேட்டேன், லீவு கேட்டேன், இப்போ ஏன் போகிறீங்கன்னாரு. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருந்துருக்காரு. இப்போ ஏன் போகிறீங்கன்னாரு, இல்லை கல்யாணத்தை நிறுத்த முடியாது போயிட்டு வரேன்னு போய். கல்யாணம் முடிஞ்ச சாயந்தரம் 22ஆம் தேதி டெலிஃபோன்லாம் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக்குன்னா நீங்கள் பேசவே முடியாதுன்னா பரவாயில்ல, பாதி பேசும்போது நின்று போயிடும், அதான் பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் அது. நான் 1:30 இங்கே பர்னாலாக வெளியிட்டிருக்கார், நான் வைஸ் சான்சலர்னு. ஆனால் எனக்கு 6:30 வரலும் தெரியாது. தூர்தர்ஷனில் 2 நியூஸ் வரப்போம், ஒரே ஒரு தூர்தர்ஷன் தான், தூரத்தில் இருந்து பார்க்கணும். அதில் 7:30 வரத நாங்கள் இன்னொரு ஆள் டெலிஃபோன் பண்ணார்னு அடுத்த வீட்டில் போய் பேச போனதில் அதை விட்டுட்டோம். 8:20 ஒரு செய்தியில் கேட்டு 22ஆம் தேதி அங்கேருந்து அடிபடி என்று ஓடி வந்து கலைஞர் அவர்களை 25ஆம் தேதி நான் போய் பார்க்க போனேன். ஒரு நண்பர் பெரிய மாலையை வாங்கிட்டு வந்தேன், என்னால் மாலையெல்லாம் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு நான் செழிப்பேன். அன்றைக்கும் இல்லை, அன்றைக்கும் இல்லை, பெரிய மாலையை நமக்காக வாங்கிக்கொண்டு வந்தார். எனக்கு பயம், அந்த மாலை ஆள் உயர மாலை. அது ஏற்கனவே ஒரு ப்ரொஃபஸர் முன்னால் அவர் பெரிய மாலையை போடும்போது கலைஞர் சொல்லிட்டார், ஆள் உயர மாலை போடுகிறீர்கள்ன்றார். அவர் ப்ரொமோஷன் ஆகிக்கொண்டு போட போனார், ஆள் உயர மாலை போடுகிறேன்னு சொல்லி வேடிக்கை பண்ணார். நம்மளே அப்படி சொல்லிட்டு வரோன்னு பார்த்தேன், சொல்லலை. கோபால்புரத்தில் மாடியில் இருந்தார், போனேன். எல்லோரும் ரொம்ப நாள் பேசினேன், மணி பேசணும்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான் கலைஞர்கிட்ட பேசியிருக்கிறேன் என்னுடைய வாழ்நாளில், ஒரே ஒரு நிமிஷம். நீங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னே, அது உங்களுக்கு தெரியாமலாம் நான் போட்டிருக்கிறேன்னு. அது ஒன்று உங்களை போட்டதே அதெல்லாம் தெரியும்னு தான் போட்டிருக்கிறான், இருந்தாலும் சொல்லுங்களேண்ணா சொல்கிறேன்னாரு. அது அவ்வளோ சுவையான செய்தி அல்ல. ரெண்டு பேரும் அந்த பல்கலைக்கழகத்தில் சண்டை போடுறாங்க, தீர்த்து வைக்கணும்னு. பேர் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை, இன்றைக்கு வரலும் தீரில் இருந்த சண்டை. 25 வருஷம் ஆச்சு நான் அதை விட்டு வெளியே வந்து, 23-28 வருஷம் ஆச்சு கலைஞர் என்னை அங்கே போட்டு. இன்னும் கூட முன்னாள் துணைவேந்தர்னு சொல்லும்போது நிறைய பேர் நேற்று தான் வெளியே வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்கள சில பேர் அப்போ பறக்கவே இல்லை. அப்போ இருந்து வந்தவன் நான். ஆகா, கலைஞர் வந்து கலைஞருடைய சாதனைகளை பற்றி எழுதுகிற ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள் இப்பொழுது தளபதி தலைவர் அவர்கள். அன்றைக்கு பேராசிரியர் அவருடைய மணிவிழா மலரில் எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நானாகவே நினைத்து பார்த்து சில கவிதைகள் எழுதுகிற ஒரு நிலைமை இருந்தது. அப்படிப்பட்ட கலைஞர் 69% நிலவு சொல்கிறோமே ஒரு இடஒதுக்கீடு, அது நான் செஞ்சேன் நீ செஞ்சேன் அடிபிடிக்கிறாங்க. அது கலைஞர் கொண்டு வந்தது தான். இந்திய சாசனத்தில் வந்து பட்டியலிட்ட மக்களுக்கு மட்டும்தான் இது இருக்குது இடஒதுக்கீடு, மற்றவங்களுக்கு கிடையாது. இது புதுசாக கொண்டு வந்தது நீதிபதிகள் கொண்டு வந்து 50ன்னாங்க. கலைஞர் என்ன பண்ணார், அந்த 19-20 ஒதுக்கிட்டு மீதி இருக்கிறதுல 50ன்னு போட்டுக்கிட்டு 50, 19, 69 போட்டார். இன்றைக்கு வரல யாரால அதை கை வைக்க முடியல. அதான் அவங்க சட்டத்துறை பற்றி பேசும்போது சொன்னாங்க,
சட்டம் தெரிஞ்ச எத்தனையோ பேரை விட நல்லா சட்டம் தெரிஞ்சவர் அவர். இன்றைக்கு வரலும் அவர் போட்டதை மாற்ற முடியல. அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக இந்த நாட்டை வளர்த்து வந்திருக்காங்க. இன்றைக்கு இங்கே வந்திருக்கல ஒரே ஒரு விசேஷம் உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் 11 பேர் இருக்கிறோம். இந்த 11 6 பேர் இன்ஜினியர், அதான் வேடிக்கை. அதில் நாங்கள் 2 பேர் பொது பல்கலைக்கழகத்துக்கு போனது. அவர் வந்து பெரியார் பல்கலைக்கழக மணியம்மை பெரியார் பல்கலை, நான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துக்கு. எந்த பிசி அலெக்சாண்டரு நீ பொது பல்கலைக்கழகத்துக்கு லாயக் இல்லைன்னு சொன்னாரோ, அடுத்த கலைஞர் லாயக்குன்னு போட்டார். என்னால் முடிஞ்ச நல்லா செஞ்சுருக்கிறேன். என் பேர் எல்லாருக்கும் தெரியாது, ஏன்னா நான் திருடலை, அதனால் தெரியாது. அதனால் நான் நல்லாத்தையே செஞ்சுட்டு நான் வந்தேன். அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து கலந்து செய்தார், எல்லாருக்கும் நன்மை செஞ்சுருக்கிறாரு. அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் ஒரு காரியம் செய்யணும். மனோகராவில் ஒன்று வந்தது, மனோகரால் ஒரு வார்த்தை வந்தது, அதைத்தான் நான் சொல்லி முடிக்கிறேன். அதான் சொல்ல, அதாவது இன்றைக்கு வரலாம் என்ன நடக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு நாமே என்று நடந்து நடந்து போய் 29 சீட்டாக இருந்தது 90 சீட் ஆகிட்டு வந்தவர் இங்கே தான் இருக்கிறார். அதே நமக்கு நாமே என்பதை நாம் எல்லாரும் உணர வேண்டும். மனோகராவை மறந்து விடக்கூடாது. மனோகரா பொறுத்தது போதும், பொங்கி எழு.